சினிமாவில் சாதிக்கிறதுக்கு உழைப்பு மட்டும் இருந்தா போதாதுங்க, தெய்வ நம்பிக்கையும் தேவை. அப்படி சாதிச்சவங்களை விரல் விட்டு எண்ணிடலாம். அதுல ஒருத்தர் தான் நடிகர் அஜித். ரசிகர்கள் மட்டும் இல்ல, சினிமாலையும் அவரை தேடி நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க. ஆனா அவ்வளவு சீக்கிரம் அவர் எங்கேயும் பாத்திர முடியாதுன்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, தான் கூட இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலைனாலும் அதை அவங்களா சொல்றதுக்கு முன்னால இவரா தெரிஞ்சுக்கிட்டு எதிர்பாராத நேரத்துல உதவி செஞ்சு சர்ப்ரைஸ் கொடுப்பாராம். இந்த மாதிரி பல விஷயங்கள் நாம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அவரை பத்தி ஒரு தெரியாத தகவலை சொல்லியிருக்கிறாரு பிரபலமான நடிகர் மைம் கோபி. இவர் ஒரு திறமையான நடிகர் அப்படின்னு சொல்றதை விட நல்ல ஒரு மைம் கலைஞர்னு சொல்லணும். அதே நேரத்துல நல்ல மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், சமூக நல்ல ஆர்வம் கொண்டவர். ரீசெண்டா இவர் ஒரு பேட்டியில அஜித்தை பத்தி சொல்லும் போது, வலது கை கொடுக்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, இது அஜித்துக்கு பொருந்தும். மலேசிய மக்களுக்காக அவர் நிறைய செஞ்சிருக்கிறாரு, அந்த மக்களே என்கிட்ட ரீசெண்டா சொன்னாங்க. சென்னையில வெள்ளம் வந்தப்போ இடம் இல்லாம தவிச்சிட்டு இருந்த மக்களுக்காக அஜித் வீடு, திருமண மண்டபம், முதியோர் இல்லம்னு நிறைய இடங்களை ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாரு. இந்த மாதிரி அஜித் செய்த சில நல்ல விஷயங்கள் வெளியில தெரியாம போயிடுதுன்னு சொல்லியும் அவர் ஃபீல் பண்ணாரு. இதை கேட்டதும் ரசிகர்கள் விடுவாங்களான்னு ரொம்ப ஹாப்பி ஆனதோட கொஞ்சம் குசி ஆயிட்டாங்க. விஷயத்தையும் நிறைய ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. தாண்டி ஒரே ஒரு விஷயத்துல ரொம்பவே பைத்தியமா இருக்காங்க, அது கிரிக்கெட் போட்டி தான். அதுவும் தமிழ்நாட்டுல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க.